இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆசிரமத்துக்கு வந்து சமைச்சு எடுத்துட்டு போக போறோம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சமைச்சு தர சொல்லி. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், தாத்தா பாட்டிங்களும் சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எப்ப சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிற டைமில் இனிமேல் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா இந்த மாதிரி இருந்தால் சொல்லுவோம், இல்லைனா இல்லைன்னு டைம் சொன்னால் இன்னும் இத்தனை நாள் இருக்கா, இத்தனை நாள் கழிச்சு தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு அந்த பாட்டி தாத்தாலாம் கேட்பாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமையல் சொல்லியிருக்காங்க, அதனால நிறைய இருக்குது. அன்றைக்கி வரும்போது அந்த பாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தேன், பாட்டி நான் ரெண்டு நாளில் வந்துடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே இன்னைக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், அப்புறமேல சௌ சௌ கூட்டு, அப்புறம் வந்து கேரட் பொரியல், அப்புறம் பஜ்ஜா வடையா என்னன்னு தெரியல, மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து காலையில எழுந்திரிச்சு நானும் அம்மா வந்து அப்பாயி வந்து வெளியே வேலையை பார்த்துக்குவாங்க. நான் அம்மா வந்து ஏன்னா ஒரு சில பொருள்லாம் நம்ம வந்து முடிச்சு வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து வேலை ஆயிரும்ன்றதுக்காக. இப்போ நம்ம புளி ஊற வச்சுட்டோம்னா அவங்க வந்தோடனே புளியை கரைசி ரசம் வச்சிருவாங்க. அந்த மாதிரி புளி எப்போதுமே நான் வந்து ஊற வச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுட்டா அவங்க வந்தோடனே காய எரிஞ்சிட்டு டக்குனு வேலை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இது கடையில் என்ன வெங்காயம் உருகணும், காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவு சவெல்லாம் அறுத்து தோல் சீவுறவங்களையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து அது இன்னைக்கு கேரட் ரொம்ப கஷ்டம். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரட்டு சவு சவெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு சவு சவு ரெண்டே அறுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சாச்சு. இன்னும் பருப்பு வேக போடல, இனிமேல் தான் பருப்பு நான் வேக போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வெங்காயம் எடுத்து நம்ம அரிஞ்சு வந்து சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்து நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன். இன்னும் மாமாவும் சாதனாவும் அவங்க வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. வந்து அப்படியே நம்ம கூட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள அப்படியே பார்க்கலாம். இப்போ மேலே டேங்க் வந்து தண்ணி போட்டாச்சு. அடுத்து வந்து நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வந்து மேலே போட்டு போயிடுவோம். அப்புறம் நைட்டு சாயங்காலம் காலையில் எழுந்திரிச்சு விளக்கும் போது கீழே போட்டு விளக்கிக்குவேன். மேலே வந்து விளக்க மாட்டோம், அவ்வளோ கம்மியாக இருந்ததான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போகும்போது பத்து பத்து நத்தை அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கக்கிரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நத்தை வந்து இதில் ஊற வச்சு வச்சுருக்காங்க. டெய்லி நம்ம வந்து தண்ணி மட்டும் மாத்திரம் போகிறோம். அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயி வந்து கரெக்டாக செஞ்சுருவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்காங்க. சரி அதுங்களையும் தண்ணி வரவும் சரி அழுக்கு பாத்திரத்தெல்லாம் வெளியே கீழே எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி தெளிச்சு வச்சோம்னா கொஞ்சம் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக சாயங்காலமே தண்ணி வந்துருச்சுன்னா நான் வந்து தண்ணி வந்து பேரில் வந்து கழுவி வச்சுருப்பேன். குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருப்பேன். இப்போ தண்ணி வரனால தண்ணி பிடிச்சி பிடிச்சி நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இன்னைக்கு இன்னும் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கவே இல்லை, இனிமேல் தான் அடுப்பு பற்ற வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேதான் இருக்கு. அடுத்து வந்து கருவாட்டு வத்தல். கருவாடு மீன் இப்போதான் வந்து காய வச்சிருக்காங்க. இதுதான் வந்து கருவாடு, செம்மையா இருக்கும். நான் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். அப்பாய் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இங்கே ஆற்றுல வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னு போனாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வரவும் இங்க நிறைய பேர் மீன் பிடிக்க போவாங்க. அதனால அப்பாய் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. சரி அதனால நம்ம கோத்து போட்டலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லா வந்து கோத்து போட்டாச்சு. இதுதான் கருவாடு, காஞ்சா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ அடுத்து நான் என்னோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தை உரிச்சாச்சு. வெங்காயத்தை உரிச்சு வேற பாத்திரத்தில் வந்து நல்லா கழுவி நம்ம சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லாத்தையுமே வந்து நல்லா பெருசாக கழுவ முடியும். அதுக்காக வெங்காயத்தை கழுவி வச்சாச்சு. சரி டக்குனு மிக்சி தேங்காய் அரைக்கிறதுக்கு போனோன்னே பேசாமட்டு பிரித்திய ஜோடியால வந்து நம்ம வெங்காயம் அரைஞ்சு ட்ரை பண்ணலாமே. சுத்தி இருக்கும்போது முன்னுக்கு நான் வந்து அரைப்பேன், அப்போ அவ்வளோவா வந்து அதை யூஸ் பண்றது இல்லை. சரி நம்ம அரைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அரைஞ்சுக்கிட்டோம். சரி இன்னைக்கு தான் நினச்சி சரி நம்ம அதை எடுத்து பேசாம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட வந்து இன்னைக்கு நல்லா கழுவியாச்சு. இப்படியே எடுத்து நான் மிக்சியில் வந்து போட போறேன். Yeah.
சைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வேற பாத்திரத்துல வந்து கொட்டி வச்சுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கனால அதில் வந்து ஒரு காக்கா வந்து மாட்டிக்குச்சு. கரண்ட்டு ஹெவியாக இருக்கனால அதில் எப்போதுமே உட்காரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து அடிபட்டுருச்சு. அதுக்காக எவ்வளோ காக்கா எப்படி கத்துறாங்க பாருங்கள். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது காக்கா சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காக்கா ரொம்ப எல்லாம் மறுத்துங்க அப்பா. அப்புறம் அவங்க மேல காக்கா வந்து தொங்குது பாவம். அதுல காக்கா இங்கன இருக்கு. ஆனா எல்லா காக்காவும் எப்படி கத்துறாங்க வருங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம கீழே நின்னோம்னா நம்ம தலையில வந்து கொத்தும். பாவம் எவ்வளோ காக்கா பாருங்க. எல்லா மரத்துலேயும் அந்த மரம் இந்த மரம்லாம் வந்து காக்கா நிற்கிது. பாவம் கரண்ட்டு நமக்கு தேவையான வெங்காயத்தை வச்சுட்டு சும்மா ஒரு 5 வெங்காயம் வச்சிருக்கேன். ஏன்னா மாமா வந்து வடை செய்யலாம்னு பிளான் பண்றாங்களா இல்ல பஜ்ஜி செய்யறாங்களான்னு பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாமே இருக்கு, உளுந்து இருக்கு, கடல மாவு இருக்கு, அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வெங்காயத்தை முடிச்சு வச்சாச்சு. அடுத்து வந்து இப்ப தக்காளி கழுவி தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து தக்காளி எல்லாத்தையும் வந்து நடுவில் அரிஞ்சு அரிஞ்சு இப்போ கழுவி போட்டாங்க. அரிஞ்சாச்சு. இப்போ நான் தக்காளி அரைஞ்ச மாதிரியே மிக்ஸ் இது வெங்காயத்தை அரைஞ்ச மாதிரியே தக்காளி அரைஞ்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து வீட்டுக்குள்ள இருக்க பாத்திரம் வீட்டுக்குள்ள இருக்க மசாலா பொருள்லாம் இந்த கட்டையில வந்து நாங்க வரிசையா எடுத்து வச்சிருவோம். ஏன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும்ட்டு நான் வந்து அந்த வேலையை பார்ப்பேன். அம்மா வந்து ரெண்டு அடுப்பு பத்த வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுடு தண்ணி வைப்பாங்க. அந்த சுடு தண்ணி வந்து எதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட். ஏன்னா அடுப்பு பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன அடுப்பு பத்த வச்சு பாயாசம் வைக்கலாம். பாத்தீங்கன்னா நான் ரஞ்சிதமா சாதனாவும் வரல. இப்போ இந்த அங்கிட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உலை வச்சாச்சு. எல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. சரி வந்து சாதம் வெந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அம்மா வந்து சாதம் வச்சாச்சு. இப்போ தான் ரஞ்சித் அம்மாவும் சாதனாவும் வந்தாங்க. இப்போ வந்து காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து வேலையை கண்டினியூ பண்ண போகிறாங்க. நான் வந்து குடிக்க தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிட்டேன். ரஞ்சித் அம்மா வந்துட்டாங்க. சா நான் வந்தோடனே எப்படி அரைஞ்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப நல்லாச்சா போட்டு அதனால சூப்பராக இருக்கியா. இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நிமித்தி விடையாது. இங்கே வந்து சாம்பார் சும்மா சொல்றியா வெளியில என்ன பார்த்தா எப்பொழுதும் அன்னைக்கு கமாண்ட்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க சேர்ந்து போட்டாதான் நல்லா இருக்கும், இப்ப எல்லாம் தனித்தனியா போடுறீங்க அப்படின்னு. இந்த சமையல் வந்துட்டாலே நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் போடுவோம். இந்த டைம்லதான் சேர முடியும். இல்லைன்னா சாதனா ரஞ்சிதா வாங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போன்றனால நாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்குவோம். சாப்பிட்றதுல இருக்க சொல்ல போறாங்க பிரியண்டா.
அம்மா தேங்காய் சொல்கிறாங்க. நான் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து விலக்கி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து சரி காஃபி கேட்டாங்களேன்றதுக்காக காஃபி போட போகிறேன். இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு ஆட்டோவில் வந்துட்டோம். நான் வீட்டில் எனக்கு என்ன எடுத்து வச்சோம், என்னென்ன சமையல் பண்ணுங்கிறத நான் காட்டவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் மாமா வந்து இங்கே திருவரம்பூரில் இறங்கி ஸ்வீட்டும் தயிரும் வாங்குறதுக்காக மாமா போயிருக்காங்க. அதனால நானும் சாதம் வந்து ஆட்டோவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சாதம் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சவ் சவ் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேனே சொல்லிட்டேன். ஆனால் வந்து வடையா பஜ்ஜான்னு தெரிலனே, பஜ்ஜி அப்புறம் பாயாசம் அப்பளம் அவ்வளோன்னு சொன்னால் புளிக்குழம்பு. எப்போதும் வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு புளிக்குழம்பு, இன்றைக்கி வந்து சுண்டல் வத்தல் போட்டு புளிக்குழம்பு. சுண்டக்காயா சுண்டல் வத்தல் சுண்டக்காய் அதை மட்டும் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் வாங்கிட்டு பாசனம் வந்து கிளம்ப வேண்டிதான். இது கொஞ்சம் பெரிய ஆட்டோவா இருக்கு, வேற ஆட்டோ, அதனால வந்து சாப்பிட மாட்டேது ஸ்வீட் வந்து பாயாசம் சாதம் ரசம் சாம்பார் கேரட் பொரியல் புளிக்குழம்பு திருப்தியா சாப்பிடுங்க, வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கங்க. என்ன பண்ற கொஞ்சம்
சாப்பாடுலாம் போட்டு வந்தாச்சு ஆசிரமத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். வரும்போது தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம், அப்படியே சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தார் வந்து பச்சலாடம் தார் வந்து நல்லா விளைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சைடு வந்து நல்லா இன்னொரு மரத்தில் உள்ள தார் விளைஞ்சிருச்சு. இன்னொரு குட்டி மரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டியாக தார் வந்து விட்டுருக்கு, பாருங்கள் விட்டுருக்கு. இது இல்லாமல் நடுவில் இருக்க மரத்தில் வந்து குறுத்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி, அதனால் இப்போ நம்ம வேலையோட வேலையா இந்த தாரை வெட்டிடுவோம், இந்த தாரை வெட்டிடலான்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்துக்கு சைட்லேயே வந்துட்டு இந்த செடி வந்திருக்கு. இது வந்து மிளகா செடியான்னு தெரியல, இல்லைன்னா வந்து மணத்தக்காளி கீரையான்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த பூ வந்திருக்கு. அதனால் இது வந்து பச்சை மிளகான்னு அம்மா சொல்கிறாங்க. பச்சை மிளகான்னு அம்மா சொல்கிறாங்க. ரஞ்சிதம்மா வந்து இது வந்து மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ எதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.